வந்து நான் எந்திரிச்சு பேசணும்னு அந்த பையனுக்கு ஒரு ஆர்வம் வந்திருக்குது. ஆனா நீங்க எல்லாம் யாரும் பேசாம உட்காந்துருக்கீங்க. இது ஒரு வாய்ப்புன்னு நான் சொல்லிட்டேன். யாரு வேற யாரு? ஃப்ரண்ட் பெஞ்சு சிறப்பாக வந்து கவனிச்சுட்டு இருந்த ஃப்ரண்ட் பெஞ்சு. சரி, அப்புறம் பின் நான் கிளம்பி போன அப்புறம் இது சொல்லியிருக்கலாமேன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. இதை நான் சொல்லியிருக்கலாமேன்னு சொன்னால் ஒரு இந்த அரிமா சங்கத்தை வந்திருக்காங்க. அவங்க வந்து ஓகே நம்ம இன்றைக்கி ஒரு நல்ல நிகழ்ச்சி நடத்தியிருக்கோம் அப்படின்னு அவங்க மைண்டில் ஃபீல் பண்ணுவாங்க, வேற ஒன்றும் இல்லை. அரிமா சங்கத்து சார்பா, என் பேர் ஜனனி, நான் 12th C பேசுகிறேன். அரிமா சங்கத்து சார்பா வந்து இவ்வளோ செலவு பண்ணி எங்களுக்கு என்கேஜ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் ரொம்ப நல்ல நல்ல கருத்தாக சொன்னீங்க. இந்த மாதிரி வந்து யாரும் வந்து எங்களுக்கு சொல்ல போகிறதில்ல. நாங்கள் இதை வந்து நல்லபடியாக எடுத்துக்கிட்டு இந்த 50 நாள் ஒர்க் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி நாங்கள் 100% ரிசல்ட் வாங்கி கொடுப்போம். எங்கள் HM டீச்சருக்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, அப்பா அம்மா எல்லாத்தையும் தான். பேரண்ட்ஸ் இஸ் த செகண்ட் பேரண்ட்ஸ்னு எங்கள் டீச்சர் சொல்லுவாங்க, அதை வந்து மதித்து இது பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ. மாதா பிதா குரு தெய்வம் சொல்ல முடியா? இனிமே மாத்திக்கங்க அதை. மாதா பிதா குருவே தெய்வம். மாதா பிதா குருவே தெய்வம். ஓகேவா? தெய்வ தெய்வத்துக்கு என்ன சொல்றோம்? மாதா பிதா குருவே தெய்வம் சொல்லுங்க. ஓகேவா? சரி, ரைட். வேற இந்த பக்கம் நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க, என்ன மாத்திக்கிறீங்க, உங்களை என்ன சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க? இந்த மோட்டிவேஷன் நிறைய மோட்டிவேஷன் சொல்லியிருக்கோம், ரெண்டே கால மணி நேரம் மோட்டிவேஷன் பேசியிருக்கோம். என்னோட பேர் ஹரிப்ரியா, நான் 10th A இருந்து பேசுறேன். எங்க அப்பா வந்து எவ்வளவோ கஷ்டப்படுவாரு, நான் என்ன கேட்டாலுமே அதுக்கு அவர் அடுத்த நாள் வாங்கி கொடுத்துருவாரு. அவரை வந்து எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அது எங்கிட்ட வந்து எப்பவுமே சொல்ல மாட்டாரு. எங்ககிட்ட எப்பவுமே சிரிச்ச மாதிரி தான் இருப்பாரு. அதுதாங்க அப்பா, தன் கஷ்டத்தை வெளிக்காட்டாத ஒரே ஜீவன், உலகத்திலேயே ஒரே ஜீவன் அந்த அப்பா மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து நான் எவ்வளோ எங்க அப்பா வந்து நான் ரொம்ப படிக்கணும் அப்படிங்கறக்காக எனக்கு வந்து எவ்வளோ இது கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு. நான் எப்படியாவது அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இந்த 10 வருஷம் படிச்சு கலெக்டர் ஆகி எங்க அப்பாவை பேர் என்ன? ஹரிப்ரியா.